அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம கவின்ஸ் கார்னரில் சிக்கன் நக்கட்ஸ் எப்படி பண்ணுறதுன்னா பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இதுக்கு நான் 250 கிராம் போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். இதில் தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் மிளகுத்தூள், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2 டேபிள்ஸ்பூன் மைதா மாவு சேர்த்து எல்லா துண்டுகளும் கோட்டாகிற மாதிரி கலந்து வச்சுக்கோங்க. கலந்து எடுத்துக்கலாம். இது ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு நான் கோட் பண்ண ஓட்ஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் பிரெட் க்ரம்ஸ் கூட எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் 1 முட்டையை உடச்சி எடுத்திருக்கேன். இதை 1 ஸ்பூனால் நல்லா கலந்துக்கோங்க. இதில் கலந்து வச்ச ஒரு சிக்கன் துண்டை எடுத்து முட்டையில் டிப் பண்ணி ஓட்ஸில் கோட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இதே போல் எல்லா துண்டுகளையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க. பாருங்கள், எல்லா துண்டுகளையும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ அடுப்பில் 1 கடாயை வச்சு அதுக்கு பொரிக்க தேவையான அளவு எண்ணெயை விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானோடனே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க துண்டுகளை ஒவ்வொன்றா போட்டு நல்லா பொரித்து எடுத்துக்கலாங்க. அடுத்த பக்கமும் திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க. பாருங்க, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே போல் எல்லா துண்டுகளையும் பறித்து எடுத்துக்கலாம். எல்லா துண்டுகளையும் பறித்து எடுத்தாச்சு. இதே போல் நீங்களும் உங்கள் குழந்தைகளுக்கு வீட்டிலேயே ஈஸியாக சிக்கன் நக்கட்ஸ் ரெடி பண்ணி கொடுக்கலாம். இதே போல் குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க, சூப்பராக என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. நம்ம வீட்டிலேயே ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணலாம், ஹைஜீனிக்காகவும் இருக்கும். இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.